அங்கே பாருவோமா, ஆள் ஆளுக்கு அவிய வீட்டுக்காரர்கிட்ட என்னென்னி ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்குவேன்னு, நம்ம தான் இன்னும் ஒருத்தருக்கும் ஃபோன் பண்ணாமல் கிடக்கோம்னு நினைக்கேன். எங்கள் மாமியார்லாம் திட்டிட்டு கிடக்கோம், பிள்ளைய நம்மக்கிட்ட விட்டுட்டு போனால பிள்ளை எப்படி இருக்கு என்னன்னு ஒரு ஃபோனு பண்ணாளான்னு. ஆமால பெரிய பொண்ணு, எங்கள் வீட்லேயும் அதே கதை தான். என் முகலையும் விட்டுட்டு வந்திருக்கேன்ல. நல்ல வேலை என் மாமியார் முகா வீட்டில் இருந்து வந்துச்சு, அதனால் விட்டுட்டு வந்தேன். இல்லாட்டின்னு நான் அதை தரத்தரன்னு என் கூட தான் இழுத்துட்டு வந்திருக்கணும். அப்படியே உங்கள் முகா வீட்டுக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் பிள்ளையை கொண்டுக்கிட்டு போங்கன்னே சொல்லிட்டேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கிடுவா யாராவது ஒருத்தர். வேற நம்ம என்னத்தை ஃபோனை பண்ணி வேற பேச சொல்லு. நம்ம வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னா எதையாவது பேசி நம்மளை வெறுப்பேற்றுவாங்க, அதுக்கு ஊரில் போய் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் ஃபோனே பண்ணலை. எங்கள் வீட்டுக்காரர் ஒன்றும் சொல்ல மாட்டார், எங்கள் மாமியார் தான் என்னத்தையாவது சொல்லி ஏற்றி விட்டு வச்சுருக்கோம். அதனால தான் எனக்கு பண்ண பயமாக இருக்குது. ஏதாவது சொல்லி திட்டிவிட்டாருன்னா மனசு கஷ்டமாக இருக்கும்ல. அதான் எதாக இருந்தாலும் ஊரில் போயே பார்த்துக்கிடலாம், இல்லைன்னா அவராக ஃபோன் பண்ணால் பேசிக்கிடலாம்னு இருக்கேனா. நாங்கள் எங்கே சுற்றி பார்க்க போனோம், இந்த மெரினா பீச்சுக்கு போனோம் அந்த அன்னைக்கு. அப்புறம் என்ன அடுத்த நாள் இந்த குயின்ஸ்லாண்டுக்கு வந்திருக்கோம். இனிமேல் நாளைக்கு நாளான்னைக்கு தான் கிளம்புறோம். நாளைக்கு எங்கன்னா பக்கத்தில் சுற்றி பார்க்க போனோன்னு பெரிய பொண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தான் வருவோம் பார்த்துக்கிட்டுங்க. ஆ சரிங்க, ஆ பிள்ளைலாம் பத்திரமா பார்த்துக்கிடியோ. ஆ சரி சரி ஓகே, நீங்கள் சாப்பிடுங்க. என்ன உங்கள் மைனி மட்டும் ஏன் உங்கள் அண்ணன்கிட்ட பேசாமல் இருக்குது, எதுவும் சண்டையா? தெரியலையே அம்மா, அமைதியாக உட்கார்ந்துருக்க, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, கேட்டு பார்ப்போம்மா. ஏன் மைனியா? என்னடா எல்லாரும் அவிய வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி பேசியாவில, நீங்கள் மட்டும் ஒன்றும் ஃபோன் பண்ணாமல் இருக்கீல, அதான் என்ன உங்களுக்கு அண்ணனுக்கு எதுவும் சண்டையா? சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபோனை பண்ணி பார்த்தா உங்கள் அண்ணன் எடுக்கலை. அதான் வேற நான் பேசாமல் சும்மா இருக்கேன். அவராக பார்த்துட்டு எப்படினா கூப்பிடுவார், கூப்பிடும்போது பேசிக்கிட வேண்டியது தான். ஏன்னா உங்கள் அண்ணன் கலெக்டர் வேலை பார்க்கறல, அதனால் நம்ம ஃபோன் பண்ணால் எடுக்கண்டாரு. ஆ சரிங்க சரி, அப்போ நான் வைக்கேன். என்னாச்சுக்கோ அண்ணன் ஃபோனை எடுக்கலையோ? ஆமாம் லட்சுமி, நம்ம ஃபோன் பண்ணாலும் அந்த மனசு எடுக்க மாட்டார். அவராக எப்படினா போடுவார், அப்போ நம்ம பேசிக்கிடணும், அவ்வளோதான். சரி சரிக்கோ, அண்ணன் எதனால் வேலையில் இருந்திருப்பாவே, அதான் எடுத்திருக்க மாட்டாவில் இருக்கோம். சரி விடுங்க. ஆமாம் கலெக்டர் உத்தியோகம், அந்தளவு பத்து பேர் கையெழுத்து போடுறதுக்கு அங்கே க்யூவில் நிற்காவன்னு அங்கே வேலை வீட்டில் இருப்பார். நீ வேற லட்சுமி சும்மா இரு, வைத்தறிச்சலாக கலப்பாத. என்ன பத்திராளியக்கோ, உங்கள் வீட்டுக்காருக்கு ஊருக்குள்ளே என்ன மரியாத தலைவர் தலைவர்னு, நீங்கள் என்னென்னா இப்படி பேசுகிறிய உங்கள் வீட்டுக்காரர, அவர் காதில் கேட்டால் என்ன வருத்தப்படுவார். நீ வேற சும்மா வயிற்றுச்சலாக கலப்பாதலா, அந்த மனுஷன் கூட குப்பை கூட்டுற எனக்கு தான் தெரியும். ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் புருஷே, வீட்டுக்கு பொண்டாட்டிக்கு அவரு தொடப்ப கட்ட மாதிரி தான் இப்படிலாம். அதனால் நீ வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. அது சரிதான், இப்போ யார் தான் புருஷனை மதிக்கா, யாரும் மதிக்கிறது கிடையாது. நீங்கள் உங்கள் புருஷனை தூக்கி போட்டு மிதிக்காமல் இருந்தால் சரிதாளா? சரி சரி விடுங்க விடுங்க. அம்மா இந்த பிள்ளைகள்லாம் எங்கே போச்சுவே? அதுவே தான், ஆள் ஆளுக்கு ஒரு திசையில் அந்த விளையாட்டு விளாட போகிறேன் இந்த விளையாட்டு விளாட போகிறேன்னு போயிட்டு வளே. தண்ணியில் இறங்கினா துணி நனைஞ்சிரும், அதுக்கப்புறம் போக முடியாதுன்னு. அம்மா நாங்களே ஒரு டிஸ்கோ கேம் ஒன்று இருக்குன்னாங்க, அந்த கேம் விளாட போனோம்னு பார்த்தோம். போயிட்டு வந்து தான் குளிக்கலான்னு இருக்கோம். ஆமாம், அந்த கேம் விளாட்டுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு ஜூஸ் வேறு கொடுப்பாவலாம், அதனால் போய் குடிச்சிட்டு தெம்பாக போய் விளாடிட்டு வரோம். நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே கடங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க. என்ன நாங்கள் விளாட்டிட்டு இங்கேயே வந்துடுவோம். இந்த பிள்ளைகள் விளையும் இங்கே தானே வேற சொல்லியிருக்கு, இங்கே வந்துடுவோம். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு எல்லாம் கிளம்பி மறுபடியும் பொறுமையாக போவோம். ஆ சரி பெரிய பொண்ணு. சரசக்கா நீங்கள் வரலையே எங்கள் கூட? எம்மா உங்கள கூட நான் வரமாட்டேலா, வரையே மாட்டேன். பயப்படாதீங்க சரசக்கா, இந்த முறை நம்ம மூணு பேரும் சேர்ந்தே உட்காரலாம். இதில் ரெண்டு ரெண்டு பேரெல்லாம் உட்கார்ற மாதிரி வராது, நிறைய சீட்டு மொத்தமாக தான் இருக்கும். போங்களா, ஒரு கிழட்டு பைய பக்கத்தில் உட்கார்ந்து அவன் தூங்கி தூங்கி மேலே உளுந்து எனக்கு கடுப்பாகி போச்சு. நான் உங்கள கூட வரைய மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் லட்சுமி அக்கா பத்திரலேக்கா கூட இருந்துக்கிடியே, விளாடவே வேண்டாம். லட்சுமி அக்கா வாங்க, நம்ம தண்ணியில் விளாட போவோம். ஆ சரி வா சரசு, பத்திரலேக்கா நீங்களும் வாங்க. நம்ம துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோன்னா அங்கே துணி மாற்றியே இடம்லாம் இருக்குது, நம்ம போய் துணியை மாற்றிட்டு போயிருந்துருக்கலாம். நம்ம எதுவும் எடுத்துகிட்டு வரலையே. ஆமாக்கா நமக்கு என்ன தெரியும், இங்கே இந்த மாதிரிலாம் இருக்கும்னு. சரி வா, நல்லாயிருக்கு, போய் குளிச்சுட்டு வருவோம். இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்க, நல்லா குத்தால அருவியில் குளித்த மாதிரி தான் நல்லா தண்ணி கொட்டுது. வாங்க வாங்க போவோம். எம்மா சந்தியா நீயும் வரணுன்னா வா. நான் வரலம்மா, நீங்கள் போங்க, நாங்கள் உட்கார்ந்துருக்கேன். ஆ சரி பத்திரம். என்ன பெரிய பொண்ணு, சந்தியா மட்டும் எங்கேயும் போகாமல் தனியாக எங்கன்னா பூனை நோண்டிக்கிட்டு இருக்கா? என்ன கதைன்னு இப்போ தனியாக இருக்க நேரம் தான் கேட்க முடியும். கேட்டுருவோம்மா, உனக்கு வேற சந்தேகமாக இருக்குல்ல அவன் மேலே. ஆமாம்மா கேட்டே ஆகணும். சார்ஜ் வேற கம்மியாக இருக்கேன், வேற சரண் அப்புறம் மெசேஜ் கால்னு ஏதாவது பண்ணி பார்த்தேன்னா வரலன்னு சொல்லிட்டு வேற டென்ஷன் ஆகிட போகிறான். ஃபோனுன்னு ஆஃப் ஆகிட்டுண்ணா.
அவனுக்கு முதல் ஒரு மெசேஜை பண்ணி சார்ஜ் கம்மியாக இருக்குது, எப்போனாலும் ஃபோன் ஆஃப் ஆயிரும்னு சொல்லி ஒரு மெசேஜை போட்டுருவோம். அப்போ தான் எதுவும் நினைக்க முண்டான். சந்தியா, ஐயோ பெரிய புண்ணத்தை இன்னும் தான் நிற்காங்களா? நல்ல வேலை சரணுக்கு ஃபோனுன்னு எதை நான் பண்ணலை இந்த நேரம் பார்த்து. ஆ சொல்லுங்க த. இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் பார்த்துக்க, எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாத என்ன? ஐயோ என்ன கேட்க போறாவன்னு தெரியலையே, ஐயோ பேசுறத பார்க்கவே பயமாக இருக்க. ஆ சொல்லுங்க தே. இல்லை ஒன்னே மாதிரி ஒரு பிள்ளைய பார்த்துக்க, இங்கே ஒரு பையன்கிட்ட பேசிட்டு நின்ன மாதிரி பார்த்தேன் பார்த்துக்க. ஆனால் அது கண்டிப்பாக நீயா இருக்காது, இருந்தாலும் ஒரு டவுட்டு. ஒருவேளை அங்கே நின்னது நீயா, இல்லை யாரும் உங்ககிட்ட சும்மா எதுவும் கேட்டாவளா, வழி கேட்டாவளா, எந்த பக்கம் போனால் என்ன ஏதுன்னு எதுவும் கேட்டாவளா, என்ன ஏதுன்னு கொஞ்சம் டவுட்டு பார்த்துக்க. அதான் சரி கேட்கலாமேன்னு நினச்சேன். இது ஒரு லூசுக்கோயா, ஒழுங்காக யார்கிட்ட பேசிக்கணுன்னா என்னென்னு கொஞ்சம் பிடிச்சி நாலு வார்த்தை நடக்குன்னு கேட்பான்னு பார்த்தேன்னா, அவளே அவளுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா போய் சொல்லியதுக்கு. இப்படி கேட்டால் தான் அவள் உஷாராயிருவாளே. ஐயோ பெரிய புண்ணத்தை, நம்ம சரண் கூட பேசிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவளோ, அதான் இப்படி கேட்க அவளோ நம்மக்கிட்ட யாரோ ஒருத்தர் மாதிரி. சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம். இனிமே தான் அவள் உஷாராயிருப்பாளே, இந்த பேக்கதையும் கேட்க சொன்ன பேர் நம்மளே கேட்டிருந்துருக்கலாம் போல இருக்கு. எத்தே என்னையவா பற்றிய வாய்ப்பே இல்லை, நான் ரெஸ்ட் ரூம் போயினா போயிட்டு உடனே வந்துட்டேனே, நான் யாருக்கிட்டையும் பேசலையத்தே. அப்படியா? அந்த பையன் வேற மாஸ்க் போட்டிருந்தானா? அந்த பிள்ளையும் கொஞ்சம் மாஸ்க் போட்டிருந்துச்சு, அதனால் எனக்கு அடையாளம் வேற சரியாக தெரியல. ஆனால் ட்ரெஸ்ஸு அப்புறம் ஒன்னே மாதிரி உடல் வாகு எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சா, அதனால் எனக்கு ஒருவேளை நீயா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். இருந்தாலும் உனக்கு இங்கே யார் பையன் தெரிய போகுதுன்னு, எந்த பையனும் உனக்கு இங்கே தெரியாது, அதனால் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினச்சேன். இருந்தாலும் சரி உன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோமே அப்படின்னு நினச்சி தான் கேட்டேன், தப்பாக நினச்சிக்கிடாது என்ன? ஆ சரி தே, பரவாயில்ல இருக்கட்டும். சரி எங்கள் கூட ரைடு விளாட வாரியா? இவன் ஒழுங்காக விசாரிச்சிருந்தா என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். இவன் கேன மாதிரி விசாரித்து அவளை இது பண்ணிட்டான், இனிமேல் அவள் உஷாராக இருப்பா. இல்லத்தே நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இதில் இருந்துக்கிடுறேன். அப்போவே சோனி பூ மாதிரி சின்னப்பட எல்லாமே கூட்டாவே வான்னு, நானே வரலன்னு சொல்லிட்டேன், நான் இதிலே உட்கார்ந்துக்கிடுறேன் தே. சரி வேற எங்கேயும் போகப்படாதுன்ன? ஆ சரி தே. சந்தியா கொஞ்சம் உன் ஃபோனை கூட, எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு ஃபோனை பண்ணிட்டு தரேன். ஐயோ உமாக்கா ஃபோனை கேட்கவளே எதுக்குன்னு தெரியலையே, ஏற்கனவே நம்ம மேலே சந்தேகத்தில் இருக்காவ, இந்த நேரத்தில் ஃபோனை கொடுத்தனா ஏதாவது கண்டுபிடிச்சிருவாவளோ. என்ன சந்தியா ஃபோன் தர மாட்டியா எங்களுக்கு? ஆ அப்படிலாம் இல்லைக்கா. ஏடா உமா, நான் வேணா ஃபோன் தரலா, உங்கள் வீட்டுக்காருக்கு பேசணுன்னா பேசிக்க, இப்போ தான் பேச முடியா, அதுக்குள்ளே ஃபோன் வேணாக்கால. உன் ஃபோனுக்கு என்னாச்சு முத? இது ஒரு கலசடை, நம்ம ஒன்று பிளான் பண்ணுனா இது எல்லாத்தையும் சொதப்புறதுக்குன்னே வரும். என்னடா குந்தானியும் முறைச்சிக்கிட்டு இருக்கா, ஃபோன் வேணா என்கிட்ட கேளு. அட பைத்தியகாரி, நீந்தான் கோசா மாதிரி அவகிட்ட கேள்வி கேட்கான்னு நானும் சரி போனா போதுன்னு விட்டுட்டு போனே இல்லையாவது செக் பண்ணலாம், ஃபோனு வாங்கலான்னு பார்த்தேன்னா நீ அதுலேயும் மண்ணலி போட்டுட்டியே. ஓ நீ அப்படி வர்றியோ? ஆமாம்ல, ஃபோன் யாருக்கு அதிகமாக ஃபோன் பண்ணியிருக்கா, யார் மெசேஜ் பண்ணியிருக்கான்னு பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அவட்ட பாஸ்வேர்டை போட்டு வாங்கினேன்னா. நீ என்ன அதில் மண்ணலி போட்டுட்டு வந்து பேசுகிறான். சரி சரி கோவப்படாத உமா, ஆ இப்போ நீ ஃபோனை கேளு, நான் என் பாட்டுக்கு இருக்கேன் வாய முடிக்கிட்டு. ஆ என்ன சந்தியா ஃபோன் பாஸ்வேர்டு போட்டுக்கிட்டு இருக்கியோ? இப்போ இல்லை, ஃபோனு ஆஃப் ஆகிட்டு சார்ஜ் இல்லாமல். எங்கே கொண்டா பார்ப்போம்? அக்கா நீங்களே பாருங்கக்கா. அடா ஆமாம் ஆஃப் ஆகிட்டே தான் இருக்குது. சரி சார்ஜர் எதுவும் வச்சுருக்கியா? இல்லைக்கா நான் எதுவும் எடுத்துகிட்டு வரல. என் காரில் தான் இருக்கோம், அதுவும் வெளியே தான் இருக்குது, வெளியே போனால் வேறு உள்ளே விட மாட்டாவே. சரி இனிமேல் போன அப்புறம் அங்கே ரூமில் போய் கூட சார்ஜ் போட்டுக்கிடலாம். சரி இந்தா சந்தியா ஃபோனை படி, நான் அப்புறமா எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிடுங்க. சரி பெரிய பொண்ணே நீ வா, நம்ம போவோம். என்ன உமா நம்ம பிளான் எல்லாம் இப்படி சொதப்புது? சரி விடு, அதான் நம்ம இவ மேலே ஒரு கண்ணு வச்சுருக்கோம்ல, பார்த்துக்கிடலாம். எம்மா நல்ல வேலை ஃபோன் ஆஃப் ஆச்சு, இல்லைன்னா அவ்வளோதான் செத்தேன். ஒருவேளை வீ ரெண்டு பேருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சோ? சரண் கூட நின்று பேசிகிட்டு இருந்ததை பார்த்துருப்பாவன்னு நினைக்கிறேன். ஏதோ மாஸ்க் போட்டிருந்ததுனால அவங்களுக்கு நம்ம தானே அடையாளம் தெரியல போல இருக்குது. பக்கத்தில் பார்த்துருந்தா மாட்டியிருந்துருப்போம், தூரமாக பார்த்துருக்காங்க, அதனால தான் அவங்க தோராயமாக நம்மக்கிட்ட கேட்குறாங்க. சந்தேகத்தில் தான் இப்போ உமாக்காவும் நம்ம ஃபோனை செக் பண்ணலான்னு ஃபோனை கேட்டிருப்பாங்கன்னு தோணுது. நல்ல வேலை ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு, இல்லைன்னா நம்ம இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருந்திருப்போம் செத்தோம். நம்ம ஃபோனில் கொஞ்சோண்டு சார்ஜ் இருந்துச்சே, ஒரு 10% போல், அதுக்குள்ளே எப்படி ஃபோன் ஆஃப் ஆச்சு, எனக்கே ஆச்சரியமாக போச்சே. சரி மறுபடியும் ஆன் பண்ணி சரணுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு பார்ப்போம். ஃபோன் ஆஃப் ஆகிருட்டா பேச முடியாது அப்படின்ட்டு, அப்போ தான் அவன் நம்மளை தேடாமல் ஃபோன் பண்ணாமல் இருப்பான். கொஞ்சம் இருங்க, நான் அதுல போய் சதி சப்பே மூஞ்சி கழுவுனா, அங்கே போய் நானும் மூஞ்சி கழுவிட்டு வந்துடுறேன்.
இந்த வெயிலுக்கு வேத்து வேத்து ஊற்றி மூஞ்செல்லாம் என்னமோ பிசு பிசுன்னு ஒரு மாதிரி கன்றாவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. போயிட்டு மூஞ்ச கழுவிட்டு வந்தால் கொஞ்சமாவது ஃப்ரெஷ்ஷாக தெரியும். அதுக்கு தான். ஆமாம் பா ஜோனி, எனக்கும் அப்படி தான் இருக்குது. வா அப்போ அவ்வளோ நேரம் போய் மூஞ்ச கழுவிட்டு வருவோம். சரி வாங்க. எனக்கு ஒரு டவுட், எந்த தண்ணி நல்ல தண்ணியாக இருக்குமா? நல்ல தண்ணியோ உப்பு தண்ணியோ எந்த தண்ணியாக இருந்தால் என்ன, லைட்டாக மூஞ்ச கழுவுறதுக்கு தானே. எப்போ ஜோனி, நான் அதை சொல்லலவே. இந்த ஃப்ரெஷ்ஷான தண்ணியாக இருக்குமா, இதை அழுக்கு தண்ணி அதுலேயே அப்படியே ரொட்டேட் ஆகி வந்துகிட்டு இருக்குமான்னு தெரியலையே, அதுக்கு சொல்கிறேன். இந்த தண்ணி வெள்ளையாக தான் இருக்குது, புது தண்ணியாக தான் இருக்கும். வாங்க சும்மா மூஞ்ச கழுவிட்டு போவோம். மூஞ்ச கழுவியதுக்கு என்னத்துக்கு இவ்வளோ ஆராய்ச்சி? ஆமாம், அந்த தண்ணி என்ன எடுத்து நம்ம குடிக்கையே போகிறோம். லைட்டாக மூஞ்சி கழுவ தானே. வா வா பூ மாதிரி கழுவிட்டு போகிறதுக்கு. சரி, ஏதோ மூஞ்சிக்கு ஆகாம இருந்தால் சரிதான். கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடர் வாட வருது. ஒரு உள்ள தண்ணி சுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீச்சிங் பவுடர் வாட தான் வருது. அது சாக்கடை வாட வரல, ப்ளீச்சிங் பவுடர் தானே, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். வா வா. என்னத்துக்கு சரி, அவன் என்னமும் பண்ணிட்டு போகிறான். இவனை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிடுவோம். இவன் ஃபோட்டோ இருந்தால் தான் இவனை காட்டி நம்ம இவனை மெரினா பீச்சில் பார்த்தோம், அப்புறம் குயின்ஸ்லேண்டில் பார்த்தோம், நம்ம போன இடம்லாம் இவனை பார்த்தோம்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்லலாம். இவனை வச்சு கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி என்னத்தையாவது பேசுறதுக்கு ஆகும். சரி ஃபோட்டோ எடுத்து வைப்போம். என்ன ஃபோட்டோ எடுத்துட்டியா? என்ன ஃபோட்டோ நல்லா வந்திருக்கா? ஐயோ கடவுளே, இவனை நம்ம ஃபோட்டோ எடுத்ததை பார்த்துட்டானோ? அச்சோ, அதான் ஃபோட்டோ நல்லா வந்திருக்கான்னு கேட்கான்னு நினைக்கேன். சீ, கேவலப்பட்டு போச்சு. அவன் நம்மளை என்னன்னு நினைப்பான். ஆ, எடுத்தாச்சு எடுத்தாச்சு, ஃபோட்டோலாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. அப்பாவே நம்மளை கேட்கலையா? நல்ல வேலை தப்பிச்சோம். கொண்டா ஃபோட்டோவை பார்ப்போம். என்ன ஜோனி, என்னாச்சு? பீச்சில் கத்திட்டு அடந்தியே, அந்த பையனையும் பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன ஜோனி, இந்த பையனை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கியா? அட பூ மாதிரி நீ வேற சும்மா இருவே. அந்த பையன் நம்ம எங்கே போனாலும் அங்கெல்லாம் வாரான். அதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இதில் வேற நம்ம பீச்சில் வேற திட்டி விட்டுட்டோமே. வேற மறுபடியும் பார்க்குற இடமெல்லாம் அவன் நம்ம திட்டணுன்றதுக்காண்டி நம்மளையும் பொது இடத்துல வச்சு கத்தி விட்டுட்டானா? அசிங்கமாக வேறுமான்னு நானே பார்த்தேன். ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கேன். சரி, நம்ம ஊருக்கெல்லாம் போனப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதாவது கதை பேசுறதுக்கு வேணுமே கதை. அதுக்காண்டி சரி, இவனை ஒரு ஃபோட்டோ எடுத்து வைப்போம். இவன் எங்கெல்லாம் பார்த்தோம், என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு ஆகும்னு சொல்லி அவனை ஃபோட்டோ எடுத்தேன். திடீர்னு பார்த்தா அவன் ஃபோட்டோ நல்லா வந்திருக்கா, எப்படி என்ன எடுத்துட்டியா அப்படின்ட்டான். பார்த்து பக்குன்னு ஆகிப்போச்சு. நம்மகிட்ட தான் கேட்கானோ பார்த்துட்டானோன்னு. பார்த்தா கடைசியில் அது இன்னொரு குடும்பி பிள்ளைலன்னு நினச்சேன். அந்த பிள்ளைகிட்ட எடுக்க சொல்லியிருந்தான், சொந்தக்கார பிள்ளைகிட்ட எடுக்க சொல்லியிருப்பான் போல இருக்கு. நான் அதை தான் கேட்டிருந்திருக்கான். நான் ஏதோ நம்மகிட்ட தான் கேட்கானோன்னு நினச்சிட்டு அப்படியே பக்குன்னு ஆகிப்போச்சு. அதை மட்டும் பார்த்துருந்தா ஐயா கேவலமாக ஆகி போயிருந்திருக்கோம். அவன் என்ன நினைப்பான், இந்த பிள்ளை நம்மள போகிற இடமெல்லாம் பார்த்து பார்த்து சைட் அடிக்கின்னு நினைப்பான். ஆமாம், சைட் அடிக்காத சைட் அந்த மூஞ்ச பணமரங்கனங்க இருக்கான். அவன்கிட்ட பிடிச்ச ஒன்னே ஒன்று கொஞ்சம் கொரியன் கரை மாதிரி இருக்கான். நமக்கு பிடிஎஸ் ஆர்மி ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அவனை கொஞ்சம் வேணா சும்மா பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இவன் அவங்க கால் தூசுக்கெல்லாம் வரமாட்டாங்க, நமக்கும் பிடிக்காது. இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம், அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் ஒருவேளை கொரியக்காரனாக இருந்தான்னு வையி, அவனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிரு. அங்கே கொரியாவுக்கு போகலாம், பிடிஎஸ் ஆர்மி கான்செர்ட்லாம் நடக்கும், பார்க்கலாம், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஒன்று நீ அங்கே போனானா நாங்களும் உன்னையும் பார்த்து அங்கே வர சாப்பிட, நாங்களும் பிடிஎஸ் ஆர்மிலாம் பார்ப்போம். எப்போ புமாரி வாயிலே குத்தி விடுவேன் பார்த்துக்க, ஒழுங்கு மரியாதையாக வாங்க போகலாம். சரி வா போகலாம். அம்மா இந்த பக்கம் வேண்டாம், அந்த பக்கமாக போகலாம் வாங்க. ஐயோ ஐயோ, ஜோனியை நினச்சா எனக்கு சிரிப்பாக வருது. வரும் வரும், வாங்க போய் ஒழுங்கா. ஓகே, நாட் பேட். ஆ, போட்டோ எடுத்தா எல்லாம் சரியா தான் இருக்கும். வாங்க போலாம் அடுத்து. அம்மா எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா போலாம். நம்ம ஊர்ல இருந்தா ஆத்து தண்ணிக்குள்ள போய் கடந்துருப்போம். இப்படி நம்ம ஊர்ல இல்லைன்னா இங்க வந்து ஸ்விம்மிங் பூல் ஆயிது, இந்த இதுக்குள்ள வந்து இங்க கடக்கும். ஆமாம் லட்சுமி, ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருப்பாவோ போல இருக்குது. நான் வந்து ப்ளீச்சிங் பவுடர் வாட மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது பார்த்துக்காத தண்ணியில். முடி கிடி கொட்டி போகுமோன்னு வேறு பயமாக இருக்குது. ஆமாம், அவ்வளோ வரம் யூஸ் பண்ணி அவ்வளோ அந்த தண்ணியை, அப்போது எதாவது ஆகப்படாதுன்னு சொல்லி போட்டிருப்பாவெலாம் இருக்கும். ஆனால் முடி கொட்டுமா என்னென்னு தெரில. ஆமாம், நானும் தலையெல்லாம் ரொம்ப நினைக்கப்படாது, வேறு அது காஞ்சிக்கிடாது. சும்மா துணி நினைஞ்சா கூட நான் அப்படி அப்படியே அலைஞ்சிக்கிட்டு தெரிஞ்சோம்னா அப்படியே காஞ்சிரும் போகிறதுக்குள்ளே. அதனால் சரின்னு நானும் விளையாடிட்டு அடக்கேன் இதில் தண்ணிக்குள்ளே சின்ன பிள்ளைகள் நாங்கள்.
ஆமா, அந்த பிள்ளைகள் எப்ப வருதுகளோ தெரியல. அது வரும்போது நம்ம வெளியே எந்திரிச்சுன்னு வைங்க சரியா இருக்கும். அப்பதான் அதுவளை சீக்கிரம் பத்திக்கிட்டு நம்ம அப்புறம் போக முடியும். நேர காலத்துல ரூமுக்கு போய் சேர முடியும். எங்க வீட்டுக்காரு எப்ப வருவியே எப்ப வருவியேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அது அந்த பிள்ளைகள் அப்புறம் அம்மா அப்பா எல்லாரும் கூட்டு வந்துட்டோம் பத்தியில, அதனால அவருக்கு வீட்டுல நேரமே போக மாட்டேங்குதான். ஆமா, ஓ மாமியார் மாமனார்வெல்லாம் கொஞ்சம் பாவம்தான். அதுவெல்லாம் மரத்தடியில எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்து தூங்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கோ. ரெண்டு பேரும் சண்டை போட்டு சண்டை போட்டு நேரத்தை போக்கிக்கிடுவா ரெண்டு பேரும். அதை கண்டுக்காதீங்க. எப்படியோ சரணுக்கு ஒரு மெசேஜ் போட்டாச்சு பேட்டரி லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ எதுக்கும் பேட்டரி சேவர் போட்டு பார்க்கலாம், ஒர்க் ஆகுதான்னு. ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் கடந்தாலும் கொஞ்சம் காப்பாற்றும்ல. அவன் ரிப்ளை பண்ணுறானான்னு பார்ப்போம். இந்த பிள்ளைகள் ரெண்டும் எங்கே போச்சு வேணும் தெரியலையே. இங்கே தான் எங்கேயாவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு நிற்பாங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் சரியான போட்டோ பைத்தியங்கள். வேற மாறி மாறி போட்டோ எடுக்கணும்ல, அதான் எங்கேயாவது போய் மரத்தடியில் என்னென்னு போட்டோ எடுத்துக்கிட்டு நிற்கும். வாங்க நம்ம போகலாம். அதுக்குன்னு இப்படி ஆளுக்கு ஒரு திசையில நின்னா எப்படி? சேர்ந்து எல்லாரும் ஒரு இடத்துக்கு போனா தானே நல்லா இருக்கும். வேற அந்த பிள்ளைல ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கமா இருக்குது. சஞ்சய்க்கு முத போன படி இல்ல சஞ்சனாக்கு போன பண்ணி எங்க இருக்காவன்னு கேளு. நம்ம இருக்க இடத்த சொல்லி வருதுவலான்னு பாப்போம். அம்மா, இப்ப போன் பண்ணி அவனை வரச்சனும் வைங்க, சஞ்சய் கோவப்படுவான். சும்மா சும்மா நான் என்ன சின்ன பிள்ளையா எனக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு நானும் பண்ண மாட்டேன். நீ வேணா பண்ணு, இங்க எங்கேயாவது நிப்பாங்க. வீட்டுக்கு போகும்போது கூட்டிட்டு போய்கிட்டலாம். நீங்க அமைதியா இருங்க முத. நம்ம சந்தியா எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டு பாப்போம். அந்த சீட்டு நம்மளும் போலாம்ல. என்ன சந்தியா மெசேஜ் பண்ணிருக்கா? என்னது சார்ஜ் இல்லை, எனக்கு கொஞ்சம் நேரத்தில் மொபைல் ஆஃப் ஆனாலும் ஆஃப் ஆயிரும். எனக்கு கால் மெசேஜ் எதுவும் பண்ணாதே அப்படின்னு இருக்கா. அச்சோ, சந்தியா கூட ஏதாவது ரைடு போகலான்லாம் நினச்சேன். இவன் இன்னும் இப்படி சொல்லியிருக்கா, எங்கே இருக்கான்னு முதல் கேட்டு பார்ப்போம், ரிப்ளை பண்ணுறாளான்னு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆயிரும்னு தான் சொல்லியிருக்கா. அவள் மெசேஜ் அனுப்பி ரெண்டு மூணு நிமிஷம் தான் ஆகுது. சரி, நம்ம ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு பார்ப்போம். எங்கே இருக்கேன்னு கேட்டிருக்கானே. என்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? சொன்னால் இங்கே வந்து மாஸ்க் போட்டுட்டு வந்து நின்னான்னா மாட்டிக்கிடுவானோ? சரி, நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே மட்டும் தயவு செய்து வந்துடாதன்னு சொல்லி அனுப்பி விட்டுருலாம். ரீட் பண்ணிட்டேன் மெசேஜை. நீ ரிப்ளை பண்ணிட்டீங்க? ஆ, டைப்பிங்கில் இருக்குது. மெசேஜ் பண்ணுறா. ம், அனுப்பியாச்சு. ஓ, ஃபால்ஸில் இருக்காளா? ஆ, அது ஃபேமிலி எல்லாரும் அங்கேயா இருக்காங்கன்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம். என்னது, ஃபேமிலியில் எல்லாரும் அங்கேயா இருக்காங்களாவா? ஆமாம், வேறு எல்லாரும் இங்கே இல்லாமல் வேறு எங்கே போவாத? என்ன லூஸ் மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம், எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. ஐயோ, எல்லாரும் அங்கே தான் இருக்காங்கன்னு மெசேஜ் பண்ணியிருக்கா. அப்போ நான் எப்படி போகிறது? மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஃபோன் ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான், சார்ஜ் இல்லை சுத்தமாக. நான் வைக்கிறேன், இனிமேல் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காது. நான் ரூமுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஃபோனை சார்ஜ் போட முடியும். இங்கே எதுவுமே நாங்கள் சார்ஜர் கொண்டு வரல, எங்கேயும் போடவே முடியாதுல்ல. அதனால் ரூமில் தான் இருக்குது எல்லாமே. இனிமேல் நைட்டு தான் நான் சார்ஜ் போட முடியும். அதனால் இதுக்கு மேலே பேச முடியாது. ஓகே, பாய். என்ன இவா இப்படி சொல்கிறா? இப்போ என்ன பண்ணுறது? ம், நம்மக்கிட்ட பவர் பேங்க் இருக்குது பாக்கெட்டில். இதை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்தா என்ன? ஆனால் அந்த பவர் பேங்க் சஞ்சயோடதே. சரி, பரவாயில்ல, கொடுத்துருவோம். அப்புறம் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும். சந்தியா, நான் உனக்கு ஒரு பவர் பேங்க் கொண்டு வந்து தரேன், அதை யூஸ் பண்ணிக்க. இப்போ நீ இருக்க இடத்துக்கு நான் வரேன், வந்து தரேன். சரியா? யாருக்கும் தெரியாமல். என்னது பவர் பேங்க்கா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் ரூமுக்கு போய் சார்ஜ் போட்டுக்கிறேன். இந்த பாரு சந்தியா, என் செல்லில் சார்ஜ் நிறையாவே இருக்குது. இந்த பவர் பேங்க் என்கிட்ட இப்போ சும்மா தான் இருக்குது. நான் உங்ககிட்ட கொண்டு வந்து தரேன், நீ யூஸ் பண்ணிக்க. அப்புறம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். இல்லை இல்லை சரண், தயவு செய்து கொண்டு வராத. வேண்டாம், நான் மாட்டிப்பேன். இங்கே எல்லாரும் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. யாரோ மாதிரி நான் வந்து அப்படியே தெரியாமல் அதில் வச்சுட்டு போகிறேன் உன் பக்கத்தில், நீ எடுத்துக்கோ. ஐயோ சரண், வேண்டாம் சரண், தயவு செய்து எனக்கு அதெல்லாம் கொண்டு வராத. நான் இப்போ தான் எங்கள் பெரிய பொண்ணத்திட்டலாம் செல்லு அவையிலே என் மேலே சந்தேகம் வந்துருச்சு. என்னமோ தெரில, என் ஃபோனை கேட்டாங்க. அப்புறம் ஒன்றையும் நான் எங்கேயோ பார்த்தேனேன்னு சொல்லிலாம் கேட்டாங்க. ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு. என் மேலே நான் மாஸ்க் போட்டிருந்ததுனால என்னமோ தப்பிச்சிட்டேன். இங்கே உமாக்கா வேற ஃபோனை தான் நான் செக் பண்ணுறேன்னாங்க. அதனால் அப்போ இந்த நேரம்னு பார்த்து ஃபோனு சுத்தமாக ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படியோ ஆன் பண்ணி நான் இப்போ உனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார்ஜ் போயிட்டுன்னு சொல்லிட்டு. நான் இப்போ மறுபடி பவர் பேங்க்கில் சார்ஜ் போட்ட அப்புறமா மறுபடி நான் ஃபோன் யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன்னா அவைய இனியே சந்தேகப்படுவாங்க எப்படி ஆச்சு என்னன்னு. ஏன்னா நான் சார்ஜர்லாம் எதுவும் கொண்டு வரலன்னு வேற சொன்னேன். இப்போ நான் சார்ஜ் ஏற்றினேன்னா கண்டிப்பாக மாட்டிக்கிடுவேன். தயவு செய்து கொண்டு வராத, தயவு செய்து ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த மாதிரி சந்தியா, சும்மா எல்லாத்துக்கும் பயப்படாத, நான் கொண்டு வந்து தரேன், இரு. ஐயோ, இந்த சரண் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கானே. இப்போ என்ன பண்ணுறது? இந்த பக்கம் அம்மா எல்லாரும் குளிச்சிக்கிட்டு இருக்காவ, இந்த பக்கம்தான் பெரிய பொண்ணத்த உமாக்காலாம் போனாவ. எப்போ இங்கே இப்போ வருவாவனே தெரியாது. சுற்றி சுற்றி எல்லாரும் எப்போ வருவாவனே தெரியாது. எங்கேயாவது விளாடிட்டு திடீர்னு வந்து நிற்பாங்க. அந்த நேரத்தில் இவன் கொண்டு வந்து நின்னா நம்ம என்ன பண்ண? ஐயோ கடவுளே, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? சே, ஏற்கனவே அம்மையை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோமோன்னு கஷ்டமாக வேற இருக்குது. என்றைக்கு மாட்ட போகிறேன்னு வேற தெரில. ஒரு தடவை நம்ம குத்தாலம் போய் குளித்தோம் பேர், அது சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், அது நமக்கு பக்கம் வேற, நல்லா இருந்துச்சு. சும்மா இருமா புலம்பிக்கிட்டே இருக்காதே. என்னத்தே என்னாச்சு?
இங்க பாரியா, இந்த சஞ்சயும் சஞ்சனாவும் எந்த அளவு உணவுன்னு தெரியல. ஒரு போன வழி அவன் எங்க இருக்கான்னு என்னன்னு இவன் கேக்காண்டேன்னு சண்டை போட்டுட்டு அடக்கா. இந்த பிள்ளைகள் நம்ம கூட தானே வந்துச்சு, அப்ப நம்ம கூட தானே எங்கனாலும் வரணும். இப்படி தனித்தனியா போனா இப்படி அதான் கோவப்படியேன். சரி தேனிங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. இங்கே தான் வாட்டர் ரைடு தான், மதியத்துக்கு மேலே அவ்வளோ அங்கே தான் நிற்பாங்கலாம். அதனால் நம்ம அங்கே போவோம், அங்கே தான் இருப்பாங்க. ஆமாத்தா, அது மதியம் 2 மணிக்கா 1 மணிக்கா நம்ம தானே ஓப்பன் சொன்னாங்க. ஆமாம், ஒருவேளை அங்கே தான் நிற்பாங்க. நீங்கள் வரீங்களா இல்லை நான் மட்டும் போய் கூட்டிட்டு வரட்டுமா? ஐயோ, எனக்கு இதுக்கு மேலே 1-8 கூட அதை எடுத்து வைக்க முடியாது. நான் இங்கே இருக்கேன், அந்த பிள்ளைகளை அங்கே கூட்டிட்டு வாங்க, நம்ம இனிமேல் போவோம். நம்ம என்னம்மா அதுக்குள்ளே நீ கிளம்பணும்னுட்ட? நான் இன்னும் பாதி ரைடு போகவே இல்லை தெரியுமா. அந்த மேலே போகுது பாருங்க, அந்த கேபிள் ஒயர் இது போகணும்னு ஆசைப்பட்டேன். இன்னும் நான் அந்த ரைடெல்லாம் போகல. கூட்டிட்டு போறேன் நான் சந்தியா கூட அந்த ரைடு போலான்னு பார்த்தனா போக முடியாது போல இருக்கு. கடைசியில இவா கூட தான் போக வேண்டிய நிலைமை வருமோ? எல்லாம் நம்ம தலையெழுத்து. நம்ம நினைக்கிறது ஒண்ணா இருக்கு, நடக்குது ஒண்ணு வேறையா இருக்கு. பாத்துக்கிட்டு தானே இருக்கேன், இங்க இருந்து கீழே விழுந்தோன்னு வை, மண்டை செதறோம். எப்படியோ முக்கால் மணி நேரமா இதுலயே உட்கார்ந்து ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் வந்து சேர்ந்திருக்கோம். இனிமே இங்க இருந்து நம்ம யாருன்னு இடத்த போய் சேரணும்னா இன்னும் அதுக்கு 1 மணி நேரம் ஆகும் போல இருக்கேன். லூசு பையலே, வர்றதுக்கு 3/4 மணி நேரம் ஆச்சுன்னா போறதுக்கும் 3/4 மணி நேரம் தானே ஆகும், அது எப்படி 1 மணி நேரம் ஆகும்? இப்ப புரியுதுல எதுக்கு நீ மேக்ஸ்ல முட்டை வாங்குறேன்னு? இந்த எக்ஸாம்லயும் அப்ப அவ்வளவுதானே அவுட்டா ஆளு? வாய கழுவுல ஒரு பியாட்சிக்கு சொன்னேன், அதுக்கு நான் அதே பிடிச்சுக்கிட்டு தொங்குவான். நீ அப்படிலாம் லேஸ்ல நினைக்காதல, நம்ம எத்தனை இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துருப்போம் இந்த மாதிரி பாம்பு படம். அமேசான் காட்டில் எப்படி தண்ணிக்குள்ள இருந்து பாம்பெல்லாம் வரும், இதுவும் அதே மாதிரி ஒரு பெரிய காடு தானே. பாம்புலாம் பெரிய பெரிய பாம்புலாம் இருந்தாலும் இருக்கும், இந்த தண்ணிக்குள்ளோடு இப்போ வந்துச்சுன்னு ஒரு பெருசா ஒரு பெரிய பாம்பு எப்படி இருக்கும்? இல்லைல சொன்னேன், நம்ம பார்க்குற படத்துலேருந்து எப்படி பெரிய பெரிய பாம்பு இந்த தண்ணிக்குள்ளேருந்து அப்படியே வரும், அது மாதிரி இப்படி வந்தால் எப்படி இருக்கும் நினச்சி வரேன். சும்மா இல்லை, நானே பயந்துவே இருக்கேன், எப்படா இந்த தண்ணியை கடந்து போய் இறங்குவோன்னு. இந்த ரைடெல்லாம் நம்மளே மாதிரி அலுவலுக்கு சரிபட்டு வராதுல்ல, அங்கே பாரு தோளில் சாஞ்சிக்கிட்டு ஒரு பிள்ளை அது பாட்டுக்கு போகுது. இந்த மாதிரி லவ்வர்ஸுக்கு தான் இந்த ரைடு சரி, நமக்கெல்லாம் இது சரிபட்டு வராது. எப்படியோல நம்மளும் இந்த ரைடுக்கெல்லாம் வந்துட்டோம், இனிமே இறங்கி போயிருவோம் வா. ஆமாம் ஜெகனே, எல்லாம் ஒரு அனுபவம் தானே, ரைடு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நம்ம இதுலலாம் போயிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாதானே நமக்கும் அடுத்த முறை போகலாமா வேண்டாமான்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால நம்ம போனது நல்லாதான், நல்லா தான் இருக்கு. வா போவோம். சஞ்சனா, உன் ஃபோனை வேணா என்கிட்ட கொடுத்துரு, வேற அங்கே தண்ணியில் எதுவும் போட்டுறாத பார்த்துக்க. ஆ சரி இருங்க, அப்போ நான் எடுத்து தரேன். இல்லை சதீஷு, நீ அந்த பிள்ளைய பார்த்தியா? இந்த பிள்ளைகளை இப்போ போச்ச ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையதான். ஆமா, யார் அது? உங்க சொந்தக்காரரா? இந்த ரெண்டு குடும்பி போட்டிருக்க அந்த பிள்ளைய தானே சொல்றேன். ஆமால, என் சொந்தக்காரலாம் ஒன்றும் கிடையாது, அந்த பிள்ளைகிட்ட தானே நீ அப்போவே அந்த ஏதோ ரைடு போகும்போது கூட கேட்டேன், இங்கே ரைடு உண்டா இல்லை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு கேட்டுட்டு இருந்தியே. அப்போ கூட அது நான் என்ன இங்கேயே வேலையாக பார்க்குறேன்னு சொல்லி உன்ட்ட திட்டிட்டு போச்சு பேர் மூஞ்ச கட்டிட்டு.
அந்த பிள்ளைதாம்ல இந்த பிள்ளை, அது ஆளு போல இருக்கு அந்த பையன். ஏம்மா என்ன உயரமா இருக்கான், ஆனா அது இவ்வளோ குட்டையா கிடக்கு. ஸ்கூல் தான் படிக்கும்னு நினைக்கேன், அதுவே ஒரு ஆளை வச்சிருக்கு பாரா, ஜோடியா வந்திருக்காவ குயின்ஸ்லாண்டுக்கு. அப்பவே பார்த்தேன், இப்ப சரியா மூஞ்ச பாக்கலையேனா? எனக்கு என்னமோ அவிய ரெண்டு பேரும் லவ்வர்ஸா தான் இருக்கும்னு தோணுது. அவியலுக்குலாம் அந்த ரைடு நல்லா தான் இருக்கும் ஜாலியா. சரி எப்படியோ நாசமா போயிட்டு போதுவே, நம்ம சாவோல இதுவல சும்மா விடாதானா. நம்ம எப்படி சிங்கிளா பேச்சுலரா சுத்திக்கிட்டு இருக்கோம் இன்னும், இதுவெல்லாம் ஜோடி ஜோடியா சுத்தும் போது கொஞ்சம் வயிற்றுலா தான் இருக்கு. இதுக்கு மேல இங்க நிக்கப்படாதுல ஜெகனவா போயிருவோம். ஐயோ பயமா இருக்கே, எங்க வந்துருவானோன்னு. ஐயோ வந்துட்டானே, நம்ம பாட்டுக்கு கண்டுக்காத மாதிரி இருந்துகிடுவோம். சித்தி பாத்தீங்களா ஃபால்ஸ்? ஆமையா சூப்பரா இருக்க. இதான் தே நயாகரா ஃபால்ஸ். துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்தா எங்கன குளிச்சிட்டு துணியை மாத்திக்கலாம் போல இருக்க. அவ்வளவு நேரம் குளிக்கிறாவல? ஆமா தே, துணி எல்லாம் எடுத்துட்டு வந்தா கூட அங்க ரூம்ல வைக்கலாம் போல இருக்கு, லாக்கர்லாம் இருக்குதாம். அப்படியே இது தெரியாம போச்சு எனக்கு. இதெல்லாம் தெரிஞ்சிடணும் தே, அடுத்த முறை வரும்போது துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. என்ன நீ வேற, நான் எங்க அடுத்த முறை வாரது? இந்த முறைக்கு நடந்து நடந்து காலெல்லாம் வலிச்சு போச்சு. நம்ம வண்டலூர்ல எப்படி நடந்துகிட்டே திரும்ப காட்டுக்குள்ள அந்த மாதிரிதான் இருக்கு இதுவும். இல்ல வியாண்டாம் சரன்னு சொன்ன கேளு. சார்ஜ் இதுல நான் போட்டு வச்சிட்டேன், நீ சார்ஜ் ஏறினதும் யூஸ் பண்ணிக்க, நீயே பவர் பேங்க் வச்சுக்கோ. என்ன ஏமா நீ என்ன ஃபால்ஸ்ல போய் குளிச்சிட்டு இருக்கியா? நாங்க ரைடு போயிட்டு வந்துறோம் சரண. அதன நானோ இல்ல, துணி எல்லாம் ஈரமாயி போறோம்ல, வேற நான் என்ன துணியை மாத்துறது? ஏமா அதெல்லாம் காஞ்சிரும், நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அடியோ என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. நீங்க ஓகேன்னு சொன்னா நாங்க உங்களை விட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் ரைடு போயிட்டு வருவோம். இல்லன்னா நீங்க இங்க வெளியில நிறைய கல் இருக்குல, அந்த கல்ல எல்லையாவது உள்ள உட்கார்ந்துருங்க. சரி தண்ணி நல்லா இருக்க மாதிரி இருக்கு, வேணா என்னைய கொண்டு உள்ள இறக்கி மட்டும் விட்டுட்டு வா, நான் இருந்து தண்ணியில விளையாடிட்டு இருக்கேன், நீங்க வாங்க அப்புறம். நீங்க நான் உன்னை ஒரு ரைடு கூப்பிட்டேன் பெரு, அந்த ரைடுக்கு தான் இப்போ வாவான்னு என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா, அதனால வேற வழி இல்ல, போய் தான் ஆகணும். ம், சரி போயிட்டு வா. சரி அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லலாம். ஆமா என் மாமியார் குழந்தையெல்லாம் எங்க, எல்லாரும் இங்கே தான் இருக்கா வேணா? அடி வாங்க போற பத்துக்க நீ. எப்பா சிரிச்சுட்டா, சரி நான் ரைடு போயிட்டு வந்துடுறேன், நீ பார்த்து பத்திரமா வச்சுக்கோ. ம், சரி என்னத்தான் போலாமா? ஆ சரி வா போலாம். நான் பண்றது தப்புன்னு எனக்கே தெரியுது, ஆனா இப்ப நான் என்ன பண்ணுவேன்?